ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோபிஸ் குக் ஹவுஸ். தீபாவளி ரொம்ப நெருங்கி வந்துருச்சுங்க, நம்ம ஸ்வீட்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி என்ன ஸ்வீட் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கீங்க. நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிட்டிக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ரஃபாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பாதுஷா ரெசிபி. ஒரு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இந்த மாவு கொஞ்சம் ஊற வைக்கிற அந்த டைம் மட்டும்தான். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சிலர் பார்த்திங்கன்னா தயிர் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி செய்வாங்க. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலைங்க. ஒரு தடவை செஞ்சுருக்கேன், அந்த தயிர் ஃப்ளேவர் வந்து எனக்கு வர மாதிரியே இருந்துச்சு. அதனால நம்ம வந்து நெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் மில்க் பவுடர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நான் எதுவும் ஆட் பண்ணலைங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுடலாங்க. மாவை சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப அழுத்தி விட்டு ப்ரெஷர் கொடுத்து மாவு பண்ணக்கூடாது. எப்படி சொல்லணுன்னா, குலோப் ஜாமுன் ரெடி பண்ணுவீங்கல்ல, ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுவோம்ல, அதே போல் தான் மாவு பிசையணுங்க. ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டு பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் சுகர் சிரப்பில் நீங்கள் பாதுஷா போடுறப்போ நல்ல அந்த சிரப் வந்து அப்சர்வ் ஆகும். இல்லாட்டி உங்கள் பாதுஷா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இலக்கமான ஸ்டேஜில் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப குலகுலப்பாக பண்ணிடாதீங்க. மீடியமாக இருக்கணும். நான் எப்படி பண்ணுறது எப்படி இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும் மாவு. அதை வந்து விரித்து பார்த்திங்கன்னா லேயர் லேயராக இருக்கணும். நார்மலாக சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடைசியாக நெய் சேர்த்து அதை காயாமல் அந்த மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். அது வரலும் மாவு ஊறட்டும். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் நான் ஒரே ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் நல்லா கரையிட்டோம். மாவு பாருங்கள் நல்லாவே ஊறியிருக்கு. பாருங்கள் நல்லா ரைஸ் ஆகுது பாருங்கள். 10 மினிட்ஸ் மாவு ஊறினா போதுங்க. நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் டு 1/2 hour கூட விடலாம். நான் அதுலேருந்து ஒரு கொஞ்சமாக பால் ஷேப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி ஹோல்ஸ் மாதிரி போட்டு விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, நம்ம பாதுஷாவில் வந்து நல்லா லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும் உள்ளுக்குள்ளே. இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக அந்த ஸ்வீட் சாப்பிட பிடிக்காதவங்க கண்டிப்பாக பாதுஷா ரெசிபி ட்ரை பண்ணலாம். இதில் மைல்டான இனிப்பு சுவைதாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மீன்வைல் பாருங்கள், நம்மளோட சுகர் சிரப் நல்லாவே கொதிச்சிருச்சு. இது வந்து ஒரு கம்பி பதம் அந்த பக்குவம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் வரல ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதான் தெரியல. இந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லைம் ஜூஸ் ஏன் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சுகர் சிரப் வந்து நல்லா கெட்டியாக இறுக ஆரம்பிச்சிடும். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அடுத்த பாதுஷா. நம்ம கடைகள்லாம் கொஞ்சம் டிசைனாக மாடர்னாக விற்பாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சமாக மாவை பிஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கார்னர்ஸில் மட்டும் இந்த டிசைன் வருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதையும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக மாவு பிஞ்ச் பண்ணி இப்படி ரோல் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தாங்க, பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதே போல் எல்லா பாதுஷாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு 13-14 பாதுஷா வந்திருக்கு. இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாதுஷா வந்து மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமான ஹீட்டில் இருக்கப்போ ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோ வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நல்லா ஈவனாக குக் ஆகும். பாதுஷா பார்த்திங்கன்னா தானாகவே மேலே எலும்பி நல்லா ரைஸ் ஆகி வரும். நீங்கள் அப்போ வந்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு இருக்கு. கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலர் வர விட்றாதீங்க. ஒரு லைட்டாக மைல்டான ப்ரௌன் கலர் வரப்பவே எடுத்துடலாம். நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். க்ளோஸ்அப்பில் இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துருங்க. பாதுஷாவை பொறிச்ச உடனே சுகர் சிரப்பில் போட்டுருணுங்க. சிரப் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கணும். சூடாக இல்லைன்னா கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க.
பாதுஷாவை ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சு ஊறணும். பாருங்கள் நல்லா ஊறி நான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் உடச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களே உங்கள் கையால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.